செதற விடாது அதே அமைதியில் வைத்து கொள்ளும். நாம் இனி பழக வேண்டியதெல்லாம் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு நிர்ச்சலனமாகி அமைதியாக இருந்து பழகணும். அந்த இறை தன்மைங்கிறது இந்த அமைதியில் தான் இருக்கு. இறைத்தன்மை எங்கே இருக்குன்னா அமைதியில். ஜீசஸ் கிரைஸ்ட்ட இயேசு மகானிடம் ஒரு சீடர், அவருடைய சீடரில் ஒருத்தர் கேட்குறார், இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு. அவர் இயேசு ரொம்ப சிம்பிளாக பதில் சொல்லிட்டார், அமைதியில் இறைவன் உரைகிறான். மனசில் பதிவைத்துக்கொள்ள, இறைவன் எங்கே இருக்கிறான்? அமைதியில் இறைவன் உரைகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதியோடு கலந்திருக்கிறான். எப்படி உப்பு நீரில் கலந்துருக்கும், கலந்துருக்கும்போது அந்த நீரை பார்த்தீங்கன்னா உப்பை பார்க்க முடியுமா? ஆனால் கொஞ்சம் சுவைச்சு பார்த்தோமானா உப்பு இருக்குது. உப்பு கலந்த நீரை சுவைத்து பார்க்குற போது அதில் உப்புத்தன்மை இருப்பதை உணர்வது போல, இறைத்தன்மை என்பது அமைதியில் ரெண்டரை கலந்துருக்கு தான். அப்போ நம்ம இறைத்தன்மை உணரணுமானா என்ன ஆகணும்? நாமும் அமைதியோடு கலரணும். ஒரு 10 நிமிடம், 15 நிமிடம் முடிவான ஒரு நாழிகை, 24 நிமிடங்கள். ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்கள். அப்படியே அசையாமல் இருக்கணும். உடல் மட்டுமல்ல, உள்ளம் நிர்ச்சலனம் என்று சொல்கிறோம். அப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் அமைதியோடு இரண்டரை கலந்துருவீங்க. இறைத்தன்மை என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதான் இறை அனுபவம், காட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அப்படி 24 நிமிடம் அசைவற்று இருக்கிறதுங்கிறது இதுவரைக்கும் நம்ம அனுபவத்தில் வரலை. ஏதோ சில வினாடிகள், அதிகபட்சம் 1 நிமிடம், 2 நிமிடம். அப்புறம் எண்ணங்களுடைய மோதல் அதிகமாக இருக்குது, இருக்குல்ல, உள்ளுக்கு பெரிய கொந்தளிப்பே இருக்குது. சாதா கொந்தளிப்பு இல்லை, அதிகமாக. அப்போ இதெல்லாம் எப்போ நின்று நான் எப்போ குளிக்கிறது? கடல் அலை ஓய்ந்து குளிக்க முடியாது. அந்த கொந்தளிப்பையும் கடந்து எப்படி செல்வது? கடல் அலை ஓய்ந்து என்ன செய்ய முடியாது? குளிக்க முடியாது. ஆனால் நீங்கள் இந்த டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த அலையில் விளையாடுறத பார்த்துருப்பீங்க. காலில் 2 கட்டை மாதிரி கட்டிட்டு பெரிய அலை வரும், அவன் என்ன பண்ணிடுவான்? உள்ளோடு போயிட்டு அந்த பக்கம் போயிடுவான். அப்போ ஹவு டு பாஸ், எப்படி அலையை கடந்து செல்வது? அலை மோத விடாமல் அது உள்ளோடு போய் எப்படி போகிறது? உள்ளத்தில் நிறைய கொந்தளிப்பு இருக்குது, அது என்ன செய்ய முடியாது? நிறுத்த முடியாது. கோபம் இருக்குது, பொறாமை இருக்குது, பேராசை இருக்குது, வெறிகள் பல இருக்குது. அதையெல்லாம் தூய்மைப்படுத்திய பிறகு இறை உணர்வு என்பது இந்த ஜென்மத்தில் முடிவான்னு தெரியும். அப்போ அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி கடந்து உள்ளே போகிறது அப்படிங்கிற டெக்னிக்ஸ் தான் இப்போ நமக்கு வேணும். சிம்பிள் மெத்தட். பகவான் ரமணரிடம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப பணிவோடு சொல்கிறேன், நீங்கள் அதை அன்போடு புரிந்து கொள்ளணும், சிந்திக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். பகவான் ரமணரிடம் ஒரு சீடர், அவன் யூரோப்பியன், அவன் பேர் என்ன, பால் பிரிண்டன், ஞாபகம் இருக்கா? இருக்காது. பால் பிரிண்டன் தானே, பால் பிரிண்டன். அவன் நீண்ட காலம் ரமணர் கூடியே இருக்கிறான். அவன் இந்தியாவுக்கு எதுக்கு வந்தான்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகத்தில் முழுமையடைவதற்காக பிரிட்டிஷ்லேருந்து அங்கே வந்தவன். அவன் நிறைய இடங்கள்லாம் போயிட்டு கடைசியாக சங்கராச்சாரியார், ஒரு பெரியவாள் இருந்து போயிட்டா இருப்பாருங்க, அவர்கிட்ட போகிறான். அவர் அவனுக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறார். ஏன்னா பால் பிரிண்டன் ஒரு பெரிய ஃபிலாசபர், தத்துவத்தில் நிறைய விஷயம் தெரிஞ்சவன். சங்கராச்சாரியர் நிறைய விஷயம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் இறுதியான ஒரு காலகட்டம் வந்ததும் சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, இதுக்கு மேலே உனக்கு தெரியணுமானா திருவண்ணாமலைக்கு போ. திருவண்ணாமலைக்கு போகணும்னு கூட சொல்லலை,
ரமணர்னு ஒருத்தர் இருக்கிறார் போய் பாரு அப்படிங்கிறார். அவரும் அதே மாதிரி எப்படி யூஜி கிருஷ்ணமூர்த்தி ரமணர்கிட்ட வந்தாரோ அது மாதிரி பால் பிரிண்டன் ரமணரை தேடி வர்றான், வந்து அவர் கூட கொஞ்ச நாள் இருக்கிறான். ஆனால் அவர்கிட்டருந்து இவருக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடைக்கல. அவர் ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு சும்மா அப்படி ஒரு சாதாரண மனுஷனாக தான் இருப்பார். கடைசியில் பால் பிரிண்டனுக்கு பொறுக்க முடியாமல் கேட்குறான், ஐயா நான் ஞானம் அடைதுக்காக வந்திருக்கிறேன், இந்தியாவில் பல இடங்களை நான் சுற்றி பார்த்துட்டேன், நிறைய ஆன்மீக சித்தாந்திகளெல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு இன்னும் நிறைவு கிடைக்கல, நீங்கள் ஏதாவது எனக்கு சொல்லுங்கள், நான் யாரை குருவாக ஏற்றுக்கிறது? இப்போ அவனுக்கு சந்தேகம் என்ன, யாரை வேதாத்திரி மகர்ஷியை ஏற்றுக்கலாமா, பேர் சொல்லலை, நிறைய பேர் இருக்கிறாங்க, யாரை ஏற்றுக்கிறது? எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் பயங்கரமாக இருக்குது, காம்படிஷனும் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்பிரிச்சுவல் காம்படிஷன் இன்றைக்கி ரொம்ப மார்க்கெட்டில் இருக்குது, போட்டி இருக்கா இருக்குது, மனவளக்கலைக்கு எதிர்த்து போட்டி போட முடியல, அப்படி தானே, வேண்டாம் அந்த போட்டிலாம் வேண்டாம், எளிமையாக போய்டும். ரமணர்கிட்ட போய் கேட்குறேன், நான் யாரை குருவாக ஏற்றுக்கொள்ளுதல்? அப்போ ரமணர் வந்து ஒரு குழு கொடுக்குறாரு, நீ யாரை ஏற்றுக்கிடணும்? அவர் சொல்கிறாரு, யார் ஒருவர் உன்னிடம் இல்லாததை வெளியில் எடுக்கின்றாரோ, உன்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கின்றாரோ, அவரை நீ குருவாக ஏற்றுக்கொண்டார். புரியுதா பாருங்க, யார் ஒருவர் உன்னிடம் இல்லாததை வெளியில் எடுக்கின்றாரோ, இதான் நமக்குள்ளே இருக்கு, இல்லைன்னு சொன்னால் அது எப்படி எடுக்க முடியும்? ஆனால் அவனுக்கு உபதேசம் கொடுக்குறார் இவர். அப்போதே சொன்னேன், பகவான் எப்படி உபதேசம் கொடுப்பார் ரமணர், சும்மா ஒரு டச் தான், ஒரு வார்த்தை தான், நெத்தி போட்டு மாதிரி. யார் ஒருவர் உன்னிடம் இல்லாததை வெளியில் எடுக்கின்றாரோ, உன்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கின்றாரோ, அவரை நீ குருவாக ஏற்றுக்கொண்டான். அவன் மண்டை பிச்சிட்டான், என்னிடம் இல்லாததை யார் எடுக்க முடியும், என்னிடம் உள்ளதை யார் கொடுக்க முடியும், இது முரண்பாடாக இருக்க இந்த உபதேசத்தில், குழம்பிட்டு போய் உட்காந்துட்டான். நீங்கள் எப்படி குழம்பிட்டீங்களா, தெளிவாக இருக்கீங்க, நல்லா என் கேள்வி புரியுதா உங்களுக்கு? உங்களிடம் இல்லாததை வெளியெடுக்கின்றவர் யாராலாம் எடுக்க முடியுமா? அதான் உங்கள்கிட்ட இல்லையே. அவர் உங்கள்கிட்ட உள்ளதை எப்படி கொடுக்க முடியும், அது உங்கள்கிட்ட தானே இருக்குது. அப்போ அப்படி ஒரு குருவே கிடைக்காது. இப்போ நீங்கள் குருவை தேடணும், அப்படி ஒரு குரு இருக்கிறார், நிச்சயமாக இருக்கணும். யார் அந்த குருன்னா, உங்களிடம் இல்லாதது ஆனால் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லிக் கொடுக்கணும். உங்கள்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்க ஆனால் இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கணும், அவர் தான் குரு. எது உங்கள்கிட்ட இல்லை ஆனால் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த நான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னமே, நான் எனது, யான் எனது, என்ன செருக்கு அறுப்பான், அது எப்படி அறுக்கணும்? உங்களுக்குள்ள உண்மையிலே இல்லாதது நான், அது அப்போ தான் சிந்தித்தோம். இப்போ இருக்கிற நான் அடையாளங்கள் மட்டுமே, எனதுகள் மட்டுமே, அந்த எனதுகளை வைத்து கொண்டு தான் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறோம், அப்படிதானே? ஞாபகம் இருக்கா நான் சொன்னது, திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், எனதுகள் தான் நானாக இருக்கு. அதாவது உடைமை பொருள் உடையவனாக இருந்தால் சரியா தப்பா? உடைமை வேறு, உடையவன் வேறு. ஆனால் இப்போ இருக்கிற உடையவன் உடைமை பொருளை கொண்டு, நான் கொஞ்சம் அதிகமான வார்த்தையில் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கணும், புரிஞ்சுக்க முடியுதாம்மா, புரிஞ்சுக்க முடியுதா? கஷ்டமாக இருக்கா? ஏன்னா புரியலன்னு நான் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஆகிடும், ஒரு டார்ச்சர் ஆகிடும். உடையவன் வேறு, உடைமை பொருட்கள் வேறு. இப்போ நீங்கள் உடையவனா உடைமை பொருளா? உடையவன். அந்த நான் என்னவாக இருக்கணும்? உடையவன். அப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் அந்த உடைவனை பற்றி சொல்லணும், ஆனால் உடைமைகளை பற்றி சொல்கிறீங்க, உங்கள் பேரை சொல்கிறீங்க, ஊரை சொல்கிறீங்க. அப்போ உடைமைகள் உடையவன் ஆக முடியுமா? அப்போது அது தேடி பார்த்தால் அப்படி ஒரு நானை என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அப்போ நான் என்று ஒருத்தர் உண்மையிலேயே கிடையாது, தெர் இஸ் நோ இண்டிவிஜுவல் பீயிங், ஒரு தனி மனிதன் இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இது வந்து வெறும் விளக்கம்தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் யாருங்க, நான் ஒருத்தன் இல்லையா? நீங்கள் இருக்கிறீங்க. என்னவாக இருக்கிறீங்கன்னா, முழுமையாக இருக்கிறீங்க, எல்லையற்று இருக்கீங்க, உங்களுக்கு உருவம் கிடையாது,
உங்களுக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. ஆனால் இருப்பதாக நினைக்கிறீங்க இல்லையா? அப்போ இல்லாத நானே இருப்பதாக நினைக்கிறீர்கள். அது இல்லை என்று உங்களுக்கு புரிய வைப்பவனும், உங்களிடம் இல்லை என்று கருதி கொண்டு வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறீர்களே இறைவன், அவன் உங்களுக்குள்ளத்தான் இருக்கிறான் என்று புரிய வைப்பவனையும் நீ குருவாக ஏற்றுக்கொண்டார். இது அவனுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வரண்டில் உட்காந்து அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அப்படியானா ரமணர் தான் எனக்கு குருவாக இருக்கணும், ஏன்னா அவர் தானே அந்த உபதேசம் கொடுக்குறாரு. அப்போ அவரை குருவாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போனான்னு வச்சுடுங்க, அது வேறு விஷயம். அது மாதிரி இன்றைக்கு நீங்கள் ஞானம் என்றால் நான் என்று ஒரு தனி நபர் இல்லை என்றும், இறைவன் என்று ஒரு தனி நபர் இல்லை என்றும், மாறாக ஒரு முழுமை மட்டும் இருக்கிறது. ஒன்லி எ ஹோல்னஸ் ஆஃப் த நேச்சர் எக்ஸிஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்கிறோம், பல பல வெளிப்ப. இந்த நான்கிறது அப்போ என்ன இப்போ அப்படின்னா, அந்த உணர்வு தான் நான். தொட்டால் தெரியுது, ஆகவே நான் தொடுதலில் உணர்றேன். பார்த்தா தெரியுது, உணர்றேன். அந்த உணர்வு தான் என்னவாக இருக்குது இப்போது? நானாக இருக்கு. ஆனால் அந்த உணர்வை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? இல்லை. உணர்வு மனமாக எழுச்சி பெற்று எண்ணங்களாக ஓடிட்டுருக்கு. அந்த எண்ணங்களின் தொகுப்பை மனதை நான் நினைக்கிறோம். ஆனால் உண்மை அங்கே இருக்கிற நான் எது? அந்த உணர்வு, உணர்பவன். ஆனால் அந்த உணர்வை நம்ம யாரும் என்ன செய்யலன்னோ? உணரலை. அது உணர்றது கடினமானு கேட்டிங்கன்னா இல்லை, மிக மிக எளிது. ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? காலையில் போட்டோம், எனதுகள்னு எதுவும் இல்லைன்னு நீங்கள் புரியணும். உங்களால் புரிய முடியலன்னா உங்களுக்கு இல்லை, ஆன்மீகம் கிடையாது, அத்வைதம் கிடையாது. அத்வைதங்கிறது, ஞானங்கிறது சிகரம், உச்சி. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வைராக்கியமாக விவேக புத்தியை கொண்டு சிந்திப்பீர்களே ஆனால், இது ஆதிசங்கரர் சொல்கிறார். ஆதிசங்கரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. ஒரு முக்காடு போட்டு கையில் ஒரு கம்பு, இப்போ இருக்கிறவர் இல்லை, ஆதி ஆதிசங்கரர். அவர் வந்து அத்வைதத்திற்கு விளக்க உரை எழுதினவர். அந்த விளக்க உரையில் முன்னுரையில் என்ன சொல்கிறாருன்னா, நீ அத்வைதம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு ரெண்டு தகுதி இருக்கணும், இருந்தால் வா இல்லைன்னா போயிடுங்கிறார் சீடர்கள்ட்ட. என்ன தகுதினா? ஒன்று விவேக புத்தி, மற்றொன்று வைராக்கி. ஆனால் வேதாந்தின் மகர்ஷி அப்படி சொல்லலை. பஞ்சமாபாதங்கள் செய்தோராயினும் அஞ்சாதீர், உமையும் ஏற்போன்னார். உனக்கு புத்தி இருக்கோ இல்லையோ, நீ வந்து பஞ்சமாபாதம் பெரிய பாவியாக இருந்தால் கூட நீ வா, நான் அவனை ஏற்றுக்கிறேன்னார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது, சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் ஆதிசங்கரருக்கு தெரியல. நான் ஆதிசங்கரர் கேவலப்படுத்தலை. அந்த காலம் விஞ்ஞானம் வளராத காலம். எப்படி சொன்னால் மக்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அப்படி சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. மொழிவதற்கோ வார்த்தையின்றி முட்டி மோதி நின்றனர்னு மகரிஷி ஒரு பாடலில் எழுதுகிறார். மின்சாரம் அன்னைக்கு வந்ததுனால அதை வச்சு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம்? விளக்கிடலாம். அப்படிதானே? நீங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பிரம்மஞானம்லாம் போயிட்டு வந்தவங்க தானே, அதனால் நான் அதெல்லாம் சொல்லலை, சுருக்கமாக சொல்கிறேன். ஆகையினால அது ஒன்றும் சிரமம் இல்லை, எளிதாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். இறை உணர்வு, இறைத்தன்மைங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது. எடுத்துக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, அது கஷ்டம் இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ளதுன்னு இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறத உணர்வுடாமல் தடுக்கிறதுல ஒரு தடை, அதை அப்புறப்படுத்துவதில் தான் உங்கள் முயற்சி இருக்கணும். வேறு எந்த முயற்சி தேவையில்லை. என்ன முயற்சி? ஏறதுன்னு ஒன்றும் இல்லை, மனசுக்குள்ளே வெளியில் சொல்ல வேண்டியது. சொன்னப்போ எனக்கு கூடுமா, ரெடியாக இருக்கா, அப்போ என்ன கூடு அப்படி, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். தெளிவு உங்கள் மனசுக்கு தான். நத்திங் இஸ் மைன், எதுவும் எனது இல்லைங்கிற ஒரு தீர்மானத்தில் நீங்கள் உறுதி அடையணும். கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ஆகட்டும், ஒரு வாரம் ஆகட்டும், பத்து நாள் ஆகட்டும், அப்படி உறுதியானால் உங்களை டெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா? பரீட்சை வைக்கணும். இயற்கை உங்களை தேர்ந்தெடுக்கும். எதற்கு? பரிசோதனை பண்ணுவதற்கு. என்ன செய்யும் தெரியுமா? பயப்பட மாட்டீங்களே?
ஒரு பெரிய இழப்பை உங்களுக்கு தரும். மூஞ்சி சரியில்லை பச்சு. பெரிய துன்பத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். ஜீசஸ் சொல்கிறாரு, துன்பப்படுகிறவன் பாக்கியவான். உங்களை யாராவது நல்லா துன்பப்படுறீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் பாக்கியவான், ஆசீர்வாதம். துன்பப்படுகிறவன் பாக்கியவான். எப்போ துன்பப்படுகிற போது இந்த துன்பத்திற்கு என்ன காரணம் என்று சிந்திக்கிறவன் பாக்கியவான். சும்மா துன்பப்பட்டுட்டே இருந்தால் பாக்கியவான் இல்லை. எனக்கு ஏன் துன்பம்? சித்தார்த்தன் எப்போ புத்தனாக மலர்ந்தான் தெரியுமா உங்களுக்கு? துன்பத்திற்கு காரணத்தை ஆழ்ந்து ஆய்ந்து கண்ட பிறகு அவன் புத்தனாக மலர்றான். ஞானம் எப்போ கிட்டோம்? நல்லா கவனிச்சுட்டு, ஞானம் எப்போ கிட்டோம்? துன்பத்தை ஏற்றுக்கொண்டு துன்பத்திற்கு காரண காரியத்தை சிந்தித்து புரிந்து கொண்டீர்களே ஆனால் ஞானம் வந்துடும். வள்ளுவர் சொல்கிறார் பாரு, சுடச் சுடரும் பொன்போல் ஒளிர்விடும் துன்பம் சுட சுட நொற்பிற்பவருக்கு. அப்படி ஒரு பாடல் கேட்டிருக்கீங்களா? இல்லை கேட்டு இல்லைன்னு இப்போவாது கேட்டது. வள்ளுவர் சொல்கிறாரு, இந்த தங்கத்தை நீங்கள் தீயில் நெருப்பில் போட்டால் தான் என்னாகும், ஷைன் பண்ணும். மொதல் உருக்கணும், அப்புறம் அடிக்கணும், எல்லாம் செய்து ஒரு ஜிமிக்கி ஷைன் பண்ணுது. அல்லது ஒரு நல்ல அட்டியல் எப்போ அந்த கோல்டு என்ன வரும், பிஸ்கட்டாக வரும். அது முதல் என்ன செய்தாங்கணும், உருக்கணும். அதை சொல்கிறார் வள்ளுவர் அந்த காலத்தில், சுட தங்கத்தை சுட சுடரும் ஷைன் பண்ணும். பொன் போல் தங்கத்தை போல யார் ஒருவர் துன்பத்தை சுட சுட நோற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஒளிர் விடுவார்கள். வேறு வள்ளுவர் ஜீசஸ் சொல்கிறார், துன்பப்படுகிறவன் பாக்கியவான். நீங்கள் என்றைக்கு ஒளிர் விடுறீங்களோ நீங்கள் பாக்கியவன் தானே. இப்போ துன்பம் வேணுமா வேண்டாம்? துன்பத்துக்காக காத்துருங்க, வரட்டும், பயந்துடாதீங்க. நான் துன்பப்படும் போது தான் நான் ஒளிர் விட்டேன். 1999 2005 வரைக்கும் 7.5 சனி எல்லா விதமான கஷ்டங்கள், உடல் ரீதியாக, பொருள் ரீதியாக, உறவு ரீதியாக பெரிய பிரச்சனை. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக சாமிஜியை சந்திச்சேனா இல்லையா, அந்த துன்பம் வரும்போது சிந்திக்கிற வல்லமை கிடைச்சது. கடுமையான சிந்தி உங்களுக்கு தெரியும். அதனால தான் எனக்கு பைபாஸே பண்ண வேண்டி வந்தது. டாக்டரே கேட்டாங்க, நீங்கள் சுத்த சைவமாக இருக்கிறீங்க, உடற்பயிற்சி பண்ணுறீங்க, தியானம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏன் இவ்வளோ பிளாக்ஸ், மல்டிபிள் பிளாக்ஸ்? நானும் கேட்டேன், ஏன் அப்படி அப்படின்னா, அந்த 7.5 பீரியடில் நான் சந்திக்காத துன்பத்திற்கு அளவே கிடையாது. ஆனால் அந்த துன்பம் தான் எனக்கு என்ன கொடுத்தது, ஞானத்தை கொடுத்தது. ஆழ்ந்த சிந்தனை, கடுமையான சிந்தனை. இப்போ என்னுடைய பதிவுகளெல்லாம் போச்சு. நீங்கள் இதுக்கு தயாராகிற போது என்ன ஆகும், அடுத்த 10 ஜென்மம் நீங்கள் எடுத்து அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை எல்லாம் இந்த ஒரு ஜென்மத்தில் குறைந்த காலகட்டத்தில் அனுபவிச்சிங்கன்னா தான் நீங்கள் கடந்து போக முடியும். ஆனால் பயந்துடாதீங்க, ஒரு துன்பம் எப்போது துன்பம், ஒரு பிரச்சனை எப்போது துன்பம், அல்லது எப்போது துன்பம் இல்லை கண்டுபிடிக்கலாமா? இப்போ இந்த இடத்துல ஒரு 10-50 கிலோ இல்லை ஒரு பெரிய கல் கிடக்கு வச்சுக்கோ. ஐயா வந்து கல் எடுக்கிறார், நகத்தனம் எடுக்கிறார், முடியல, சுளுக்கி பிடிச்சிக்கிச்சு. இப்போ அவருக்கு என்ன துன்பம்? ஒரு பையன் அழகாக வந்தான், அழகாக தூக்கி போட்டுட்டு போயிட்டான், அவனுக்கு துன்பம் இல்லை. ஒரே பிரச்சனை, ஒரே கல், இவருக்கு துன்பம் அவருக்கு துன்பம் இல்லை. அப்போ துன்பம்னா என்ன? இயலாமை. இயலாமை தானே? இப்போ நமக்குள்ள இயலாமை இருக்குது, அறியாமையும் இருக்குது, அது போக்கிட்டா ஒரு பிரச்சனை வருது. அது ஹவு டு ஃபேஸ், அந்த பிரச்சனையை எப்படி சந்திக்கிறது, எப்படி அணுகிறது, எப்படி கையாள்றது அப்படின்னு அந்த டெக்னிக்ஸ் தெரியுமானா, அங்கே இயலாமை இல்லை, பிரச்சனை போயிடுச்சு. இப்போ துன்பம் இருக்கா? ஒரு பிரச்சனை எப்போது துன்பம் என்றால் அதை சந்திக்கிற, அதை சமாளிக்கிற அல்லது ஏற்றுக்கொள்கிற ஆற்றல் இல்லையானால் துன்பம். அந்த ஆற்றலை நீங்கள் பெருக்கிக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறதுல நீங்கள் நல்லா புரிஞ்சு சிந்திச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த ஆற்றல் வந்துடும், விவேக புத்தி வந்துடும்,
வைராக்கியம் வந்துடும். இந்த இரவு தான் முடியல, தொடர்ந்து செய்யுங்க. என் கணவர் உரிமை இல்லை, என் மகன், என் வீடு, எதுவுமே இல்லை. நத்திங் இஸ் மைன். அதை கிருஷ்ணனும் சொல்கிறான், இயேசுவும் சொல்கிறார். கிருஷ்ணன் சொல்கிறான், உனக்கு கடமை செய்கிறதுக்கு தான் உரிமை, பலனில் இல்லை. உனக்கு பெத்து போடுறதுல உரிமை இருக்குது, ஏன் மகன் சொல்கிறதுல உரிமை இல்லை. இயேசு சொல்கிறார், உனக்கு விதைக்க மட்டுமே உரிமை உண்டு, அறுவடையில் இல்லைங்கிறார். ஒரே சிந்தனை, உனக்கு உரிமை இல்லை. இதை நீங்கள் எப்படியாவது தொடர்ந்து சிந்தித்து சிந்தி ஆமாவா ஆமாவான்னு சிந்திங்க. கொஞ்ச நாளைக்கு இல்லை இல்லைன்னு சொல்லும் பழக்கத்தினால், ஆனால் உங்களுக்கு அறிவு இருக்குது, அதை கொண்டு சிந்திங்க, பதில் கிடச்சிடும். அப்படி தானே, எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், என்ன செய்து கொள்ளலாம், அனுபவிச்சுக்கிடலாம். இப்போ உங்களுக்கு அனுபவிச்சா போதுமா, பிடிச்சி வச்சுட்ருக்கணுமா? அனுபவிக்கும் தானே, அனுபவிச்சுக்கிடுங்க. கணவன் மனைவியாக, குழந்தைகள், சமுதாயம், சொத்து, சுகம், கார், நல்லா அனுபவிங்க. சினிமாவுக்கு போங்க, ஹோட்டலுக்கு போங்க, எல்லாம் செய்யுங்க. மனசுக்குள்ளே மட்டும் இது எனது இல்லை. இதுதான் நீங்கள் எப்படியாவது, ஒரே ஒரு முயற்சி தான், இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்கள் ஒன்றும் அருகுணம் செய்ய வைப்பெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், கோவப்படுங்க, பரவாயில்ல, ஃப்ரீடம், நல்லா கோவப்படுங்க. ஆனால் எனது இல்லைன்னு புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கோபம் வராது. இதுதான் சினம் தவிர்த்தல். நான் என் பையன் மீது எப்பவும் கோவப்படுவேன், அவன்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன், அது மாதிரி நடக்கலை, கோபம் வருது, நான் ஏன் எதிர்பார்க்குறேன், என் மகன்கிற உரிமை. பக்கத்துட்டு பையனை நான் எதிர்பார்ப்பேனா, இல்லை தானே? அப்போ நீங்கள் உங்கள் உரிமையை இழந்துட்டீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லை, நோ கண்டிஷன்ஸ். இப்போ நான் பையன்ட்ட கண்டிஷன் போடுறேன், அதை செய் இதை செய், நான் ஊருக்கு போயிட்டு வரேன், வியாபாரத்தை பார், ஊருக்கு திரும்பி போகிறேன், நான் சொன்ன மாதிரி அவன் செய்யலை, எனக்கு என்ன வருது, கோபம் வருது. அடுத்தவங்கள்ட சொல்ல முடியுமா, என் மண்ட தான் சொல்ல முடியும். இப்போது இவன் என் மகன் அல்ல, அதாவது அவனுக்கு உணர்வு வேறு, எனக்கு உணர்வு வேறு. அவன் உணர்வு, அவன் சின்ன பையன், 32 வயசு பையன், இப்போ தான் மேரேஜ் ஆகியிருக்கு, அவன் உணர்வு எப்படி இருக்கும், வியாபாரத்தை நல்லா கவனிப்பானா, அவளை கூட்டிகிட்டு அங்கேயும் போவானா? இதை நான் புரிஞ்சுக்கிட்டோம்னா நான் அவன் என்ன செய்யக்கூடாது, கண்டிஷன் போடுறதில்லை, எதிர்பார்ப்பதில்லை, அவன் செய்தா செய்கிறான், செய்யலைனா செய்யலை. நான் 30 வயசில் எப்படி இருந்தேன், அவனை விட மோசமாக இருந்தேன். சிந்திக்கிறதா, நீங்கள் தான் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை நான் சொன்னானா இல்லையா, சிந்திக்கணும். இப்படிலாம் சிந்திச்சிங்கன்னா உங்கள் மனசு இந்த எனதை என்ன செய்திடும், ஒட்டும். என்னைக்கு அதை கலண்டு போகுதோ, எனதுகள் கலன்ற அந்த க்ஷணம் அந்த நான் தானாக செத்துரும். நீங்கள் அதை கொல்ல வேண்டாம். ரமணர் சொல்கிறார், மனோ நாசம், டு கில் த மைண்ட் அப்படிங்கிறார், உன் மனதை கொன்று விடுங்கிறார். எப்படி கொல்றது? ஏன்னா ரமணர் பொறுத்தவரை நிறைய விளக்கம்லாம் கொடுக்க மாட்டார், சொல்லிட்டு போயிடுவார். இப்போ விளக்க வேணும், நமக்கு விளங்கினா தான் புரியும், விளங்கினாலே விளக்கினாலே புரியல, விளக்கலைன்னா. ஆனாலும் திருப்பி திருப்பி விளக்குறோம். அதான் நான் சொன்னேன், என்னுடைய பணிவான பணிவு, என்னுடைய பணி, பணிவான பணி என்னன்னா திருப்பி திருப்பி சொல்கிறது. 5 நாளாக இதே தான் சொல்லிட்டுருக்கு. எப்படி இருக்கும் உங்கள்கிட்ட ஒரே விஷயத்தை டெய்லி சொல்லுன்னா உங்களால் சொல்ல முடியுமா? போர் அடிச்சிடும். நேற்று இதான் சொன்னேன், முதலாளம் தான் அவர்கிட்ட கேட்டேன், செல்வின்னு எனக்கு எனக்கு எப்படி இதேவா சொல்லவே, இதே சொல்லுங்கள் சார், இதுவே ஹைலைட்டாக இருக்குது. ரெண்டாவது, இது வேறு சபை, அது வேறு சபை, இங்கே வந்திருக்கவங்க வேறு, அங்கே வந்திருக்கவங்க வேறு, நான் மட்டும்தான் அதே ஆள், பரவாயில்ல. நேற்று நைட்டு சொல்ல, இன்றைக்கி தான் எனக்கே உரைக்கிதுங்கிறார். நான் அப்படி சொல்லக்கூடாது, அவர் சொன்னதை சொல்கிறேன். இன்றைக்கு தான் எனக்கு, இன்னைக்கு காலையில் ஒரு ஆடு, ஒரு 100 ஆடு இருக்குமா, 100 ஆடு, 200 ஆடு அவர் வீட்டுக்கு முன்னாடி செம்மறி ஆடு போகுது, மே மேன்னு கத்திக்கிட்டு. இவர் நான் நேற்று சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு கண்ணை முடி அந்த சப்தத்தையே உள்ளே வாங்கிட்டு, ஆமாம் சார், கேட்கும் ஒலிகளெல்லாம் நந்தலாலா, உந்தன் கீதமிக இசைக்குதலா நந்தலாலாங்கிறத நான் இன்னைக்கு உணர்ந்துட்டேன்னு என்னை மதிப்பாக சொன்னார். எனக்கு ஒரு சந்தோஷம், சரி ஒருத்தர் உணர்றார். அது ஆட்டினுடைய சத்தம் அல்ல, அது இறையின் கீதம், நாதம், நாத பிரம்மம்னு புரிஞ்சுக்கிட்டாரே, சந்தோஷம். அப்போ சொன்னதே தான் நான் இப்போ என்ன சொல்ல வேண்டியிருக்கு. அதனால தான் சொன்னேன், ரொம்ப என்னுடைய பணி பணிவோடு சொன்னதையே சொல்லி கொண்டிருப்பது. நீங்கள் கேட்டதே கேட்டுக்கொண்டுட்டு போயிடாதீங்க, என்ன செய்யணும், சிந்திக்க. ஏன்னா ரொம்ப சின்ன விஷயம், இந்த ஆன்மீகம் வந்து பல மாதங்கள் வருடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை,
ஞானம் ஒரு க்ஷணத்தில் நிகழக்கூடியது. தண்ணீர் நீராவியாக மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? தண்ணி நீராவியாக மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு க்ஷணம் போதும். ஆனால் அது கொதிக்கணும். சொல்லுவாங்களே கொதிநிலை, ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க பாயிலிங் பாயிண்ட். தண்ணி எப்போ கொதிக்கும், எப்போ நீராவியாக மாறும்? அந்த கொதிநிலை, அந்த டெம்பரேச்சர், அந்த உஷ்ணம். அப்போது தண்ணீரை நெருப்பு, தண்ணீர் என்ன செய்யணும், நெருப்பை உள்ளே வாங்கி 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 தண்ணை உஷ்ணப்படுத்தி உஷ்ணப்படுத்தி அந்த கொதிநிலை வந்ததும் சடார்னு ஆவியாக மாறியும். ஆவியாக மாறுவது ஒரு க்ஷணம், ஆனால் ஆவியாக மாறுவதற்கு தண்ணீர் என்ன ஆகணும், பக்குவப்படணும், உஷ்ணப்படணும். அது பேர் ப்ராசஸிங் ஸ்டேட்டுன்னு பேர். அப்படிதானா? உங்கள் மனசு சரியாக பக்குவமானால் அந்த க்ஷணத்தில் நீங்கள் ஞானி. உங்கள் ஞானம் உங்களுக்கு இல்லை. என்ன ப்ராசஸ்? ஒன்றே ஒன்று தான், ஏதோ எனது இல்லைங்கிற முடிவெடுக்கிற ப்ராசஸ். இவ்வளவு சுருக்கமாக இந்த ஒரே ஒரு கருத்து தான் உண்டுங்கிற சொல்கிறதுக்கு, அழுத்தமாக சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வேறு எந்த காந்த தத்துவமோ பிரம்ம ஞானமோ அலை இயக்க தத்துவமோ எதுவுமே சொல்ல வரல. அது வேறு கிளாஸ். இன்றைக்கி 4 மணி நேரம் அவகாசத்தில் நான் சீக்கிரம் இன்றைக்கி நீங்களாம் ஞானி ஆகிடணுங்கிற அன்பி நிமித்தம் அதை மட்டும் சுருக்கமாக சொல்ல, இது சரியான்னு பாரு. இந்த ஒன்று தான் நீங்கள் செய்யணும். எழுதுன்னு எதுவும் இல்லை, துணிச்சு எடுத்துருங்க. அப்புறம் டெஸ்ட் பண்ணுங்க. 4 நாள் கழித்து உங்கள் வாட்சி காணாமல் போயிடும், அல்லது நகை காணாமல் போயிடும், அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் போயிடலாம். அப்போ நீங்கள் கொஞ்சம் கூட அசையக்கூடாது. அதான் டெஸ்ட். இழப்பு தான் டெஸ்ட். அப்போ மரணத்தை கூட, நம்ம உறவில் யாரோ ஒருத்தர் மரணம் ஆயிட்டாங்க, சங்கடம், அப்படி தானே? மரணத்தை கூட எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னா, மரணம்னா என்னான்னு நீங்கள் மரணத்தின் மீது ஒரு தியானம் பண்ணுறீங்களா? பண்ணணும். மரணம்னா என்ன? உடலை விட்டு உயிர் பிரியுது. ஏன் பிரியுது? இந்த உடல் அதற்கு தகுதி இல்லை என்று உயிர் என்ன செய்யுது, தீர்மானிக்குது. எப்போ உயிர் உடலை விட்டு பிரியும்? இந்த உடல் தகுதி இல்லை, அதை மீறி உயிர் இருக்குமானால் அவருக்கு ரொம்ப கஷ்டம். தகுதி இல்லாத உடலில் உயிர் இருக்குமானால் அவனுக்கு ரொம்ப கஷ்டம், வேதனைப்படுவான். அப்போ மரணம் என்பது என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குது. நீ துன்பப்படாதேன்னு ஒரு விடுதலை கொடுக்குது. மரணத்தை விட ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம் உலகத்தில் இல்லை. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, இன் அவர் லைஃப் டெத் இஸ் த ஒன்லி சர்டனிட்டி. மரணம் மட்டுமே சர்டன், நிச்சயிக்கப்பட்டது. மீதி எதுவுமே நிச்சயிக்கப்படலை. இவர் தான் என் கணவர், நிச்சயிக்கப்படலை. மாறிடலாம், மாறிடலாம்ல. இல்லை அவர் இருந்தாலும் மனசில் மாறிடும். இவர் இருந்தா என்ன, இல்லைன்னு என்ன. மீதி எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. நீங்கள் சம்பாதிச்ச சொத்து புகழ் எல்லாம் அழிஞ்சிரும், மாறும். மரணம் மட்டும் மாறும். அந்த காலத்தில் மறுச்சு சொல்லுவாங்க, குழந்தைங்க பிறக்கும்போது ஏன் கையை பொத்திட்டு பிறந்திருக்குன்னா, அதுக்குள்ளே ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கான். பிறந்த அன்னைக்கே கைக்குள்ளே ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கான். டேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணலை. உங்கள் கையில் எல்லாத்துக்கும் கையில் இருக்குது, பாருங்க. கண்ணுக்கு தெரியாது ஆனால் இருக்குது. டேட்டு தான் போடலை. மரணம் ஒன்று தான் நிச்சயிக்கப்பட்டது. எது நிச்சயிக்கப்பட்டதோ அது வரவேற்க வேண்டியதா, விரட்ட வேண்டியதா? இட் இஸ் இன்வைட்டபிள். மரணத்துக்காக நீங்கள் காத்திருப்பீங்களா? தயாராக தயார்படுத்துங்க. அடுத்து நீங்கள் தயார்படுத்த வேண்டியது மரணத்துக்கு. மரணம் இயற்கை கொடுத்துருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட். அதனால தான் வள்ளுவர் ஒரு பாடலில் சொல்கிறாரு, நெருநல் உலன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. இந்த உலகுக்கு என்ன பெருமை தெரியுமா உங்களுக்கு? நேற்றிருந்து உனக்கு இல்லையா? நெருநல் உலன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நேற்றிருந்து உனக்கு இருந்தான்னு வச்சுக்குவோம். உங்கள் தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, பாட்டி எல்லோரும் இருந்தால் என்ன, உங்களுக்கு படுக்குது கட்டில், அவங்கள யார் ட்ரீட் பண்ணுறது? அப்படிங்க என்ன நினைப்பீங்க? கட்டில் காலியாக மாட்டுக்கே நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்க.
இப்போ கூட நினைக்கலாம், வீட்டில் ரொம்ப வயசானவங்க இருந்து அங்கேயே பாத்ரூம் டாய்லெட்லாம் போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கட்டிலும் போக மாட்டேங்கு, கட்டையும் போக மாட்டேங்கு, நினப்புமா இல்லையா? அப்போ அவரு போனால் அவருக்கு பெருமையாக இல்லையா? அப்பா போயிட்டார், மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது எது? அவருடைய மரணம். அப்போ மரணம் வரவேற்கக்கூட வேண்டியது. இன்னையிலேருந்து மரணம் பற்றி என்ன செஞ்சுருங்க? விட்டுருங்க. யாராவது போனால் விடுதலை அவருக்கு, இங்கே இருந்து கஷ்டப்படுறதுக்கு விடுதலை. மரணத்தை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டு பழகுங்க. இப்போ இருந்தே பழக ஆரம்பிச்சிருங்க. கற்பனை செய்யுங்க. நீங்கள் வச்சிருக்கிற பொருளெல்லாம் போயிடுச்சு. உடனே சொல்லுவாங்க, எப்பொருளை எச்சலை ஒருத்தர் அப்படி ஆர்கியூ பண்ணார், அப்படி நினச்சாலும் நடந்துருமே. அது நீங்கள் நினச்சதாலலாம் ஒன்றும் நடந்துடாது. நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் அலைவது போல பாவனை செய். இதுதான் மரண தியானம். எல்லாம் இழந்து ஒரு ஆண்டி மாதிரி இப்போ நடந்ததா இல்லையா? ஹிமாச்சலில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் சோத்து வழியெல்லாம் அவங்க கையேந்தி நிற்கிறான், ஆள் இல்லை. நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் படித்தேன், இப்போ இல்லை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, பிளிட்ஸ்னு ஒரு பேப்பர் வருது பாருங்க, வருது இல்லை? அதில் ஒரு செய்தி, அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் திடீர்னு அவருக்கு ஜாலியாக போகணும்னு சொல்லி அவருடைய ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு அவர் தனியாக ஓட்டிட்டு அப்படியே கடலுக்கு மேலே போயிட்டுருக்கார். திடீர்னு இடத்துல ஹெலிகாப்டர் கீழே வந்து உடஞ்சி போச்சு, இவர் கடலில் விழுந்துட்டார். என்ன அவர் செய்த பாக்கியம், பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி தீவு, ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் மாதிரி ஒரு சின்ன தீவு, கடலில் அப்படி இப்படி திட்டுகள் இருக்கும், அதில் போய் உட்காந்துட்டார். அப்பா பொழைச்சேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் ஆச்சு, தண்ணி தாகும், தாகம் எடுக்க முடியலையா? இப்படி பார்க்கற சுற்றி சுற்றிலும் கடல், குடிக்க முடியுமா? கடல் நீர் எவ்வளோ இருக்குது, குடிக்க முடியுமா? முடியல, தாகம்னா தாகம். இப்படி பார்க்குற தென்னை மரத்துக்கு மேலே இளநீ தொங்குது, இவருக்கு மறையற தெரியாது. தண்ணி இருக்கு, எடுக்க முடியல, தாகம்னா தாகம். ஒரு நாள் ஆச்சு, அடுத்த நாள் பசி. பெரிய கோடீஸ்வரன் குடிக்க தண்ணி இல்லாமல் சிரமப்படுறான். ஆனால் பெரிய கோடீஸ்வரங்கிறனால ஆளை காணுமே, அவனை தேடி நிறைய ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்துருச்சு, கண்டுபிடிச்சிச்சு. ஒரு 4 நாள் 5 நாளைக்கு அப்புறம் கூட்டிட்டு போயிட்டாங்க. இவர் ஊரில் போய் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அதில் எழுதி வச்சு, இனி நம்ம ஊரில் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. முதல் முறையாக பசினா என்னன்னு தெரிஞ்சதும் அந்த பணமெல்லாம் வேண்டாம். பசி போனால் சாமி அந்த காலத்தில் சொல்ல, நீங்களாம் கொஞ்ச நாள் ஒரு நாளைக்கு பட்டி போடுங்க, உங்களே எல்லாம் பசினா என்னன்னு தெரியட்டும். எதுக்கு சொல்ல வரேன், எதுக்கு சொல்ல வந்தேன்? எல்லாத்தையும் இழந்ததாக உன் உணர்வு தட்டும்போது தான் அன்பு ஊற்றெடுக்காரம். மரணம், இழப்புகள், இழப்புகளின் வேதனைகளை நீங்கள் இழப்பதற்கு முன்பாகவே ஒரு தியானம் போல செய்து, எல்லாம் இழந்துட்டேன்னா எப்படி இருக்கும், என் கதி என்ன அப்படி நினச்சிக்கணும். அந்த மாதிரி இழந்து கதி இல்லாமல் இருக்கிறான் பாருங்கள், அவன் மீது உங்களுக்கு என்ன வரும்? முதல் முறையாக அனுதாபம் வரும். இப்போ தான் உங்கள் மனக்கதவு என்ன ஆகுது, திறக்கார். அந்த கோடீஸ்வரனுக்கு மனக்கதவு எப்படி திறந்தது? இப்போ நம்ம மனசு அப்படி மொட்டு மாதிரி, மொட்டுன்னா எப்படி இருக்கும், இறுகி, இதிலெல்லாம் இறுகி குறுகி போயிருக்கும். அந்த மொட்டு மலர்ந்தால் என்ன ஆகும், என்ன கொடுக்கும், என்ன கொடுக்கும், வாசனை. அந்த மொட்டுக்குள்ளே நாம் பயன்பெறக்கூடிய அற்புதமான வாசனை அடக்கமாக இருக்குது. அது அது மூடி இருக்கிறதுனால வெளியில் வரல, அது திறந்துருது, மலர்ந்துருது, வாசனை வருது. இப்போ நம்ம மனசு எப்படி இருக்குது, மொட்டு மாதிரி தானே, இறுகியும் குறுகியும், நேரோ மைண்ட். நம்ம மனசு என்னன்னு சொல்கிறோம், இட் இஸ் வெரி நேரோ, நேரோ மைண்ட், குறுகிய மனசு சொல்கிறோம். சிலால் அவன் எச்சு கையால் கூட காக்கா விரட்ட மாட்டான்ப்பா, அவ்வளவு மனசு இறுகின மனசு, குறுகிய மனசு. அவன்கிட்ட போய் கேட்குறேன்பா, உண்டா இல்லையா? நம்ம மனசு எப்படி தான் இருக்குது, அப்படி தானே? இப்போ அந்த மனம் விரியணும், மலரணும், வாசனை வெளிப்படும். நமக்குள்ளே என்ன வாசனை இருக்குது, நீங்கள் சொன்ன அன்பும் கருணையும் உள்ளே இருக்குது, தெய்வீகம் இருக்குது, அது வெளிப்படும். அது எப்படி அதை திறக்கிறதுன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கடினமான பாவனை. நான் நிறைய பாவனை செஞ்சுருக்கேன், சில பாவனை நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, என்னை சோதிக்கிறதுக்காக. எனக்குள்ள விரசம் இருக்கா, பெண்களை பார்க்குற போது எனக்குள்ள விரசம் இருக்கா, பொதுவாக இருக்கும், ஆணும் பெண்ணும் மாறி மாறி பார்க்கும் என்ன இருக்கும், விரசம் இருக்கும், எனக்குள்ளே இருக்குதா, ஒரு சுய சோதனை செய்தேன். அதெல்லாம் ஒன்று பச்சையாக சொல்ல முடியாது.
அந்த சோதனையில் வெற்றியா தோல்வியா? ஆரம்ப காலத்தில் தோல்விகள், அப்புறம் ஒரே ஒரு நாள் வெற்றி. வெற்றி ஒன்று, தோல்விகள் பல. இப்படி நீங்களை கடுமையாக சோதிக்கணும். எல்லாவற்றையும் இழந்தீர்களேயானால், அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது போன ஏழ்றையில், நான் சொன்னா இல்லையா, எல்லாம் இழக்கிற அன்னைக்கு மனசு தளரவே இல்லை. கடைசியாக நான் சந்தித்த இழப்பு எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி 4 வருஷத்துக்கு முன்னாடி. தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க, அப்போது இன்னும் கூட்டிகிட்டு போகல, டைம் இருக்குது, நான் என்ன பரிசோதிக்கிறேன், ஒரு கால் நான் இறந்தால் வாய்ப்பு இருக்குது, மேஜர் ஆப்ரேஷன் போகலாம், போனால் என்ன ஆகும், எங்கே ஆப்ரேஷன் இங்கே 4 மணி நேரம் இருக்குது, என் மனைவி பக்கத்தில் நிற்கிறேன், பையன் அப்படி இருக்கிறான் ரூமில், அப்படியே கண்ணை மூடிட்டு அவங்கள்ட்ட சொல்ல முடியாது, நான் இறந்துட்டேன் இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க. நான் நினச்சேன் என் மனைவி 2 நாளைக்கு அழுவாங்க, 3வது நாள் ரொட்டீன் உண்டா இல்லையா, பையன் 4 நாளைக்கு அழுவான், அப்புறம் ரொட்டீன், எதுவுமே நிற்க போவது இல்லை, என் மரணத்தால் எதுவும் நிற்க போவது இல்லை, ஆகவே என் மரணம் மற்றவர்களுக்கு யாதொரு பாதிப்பும் இல்லை. எனக்கு ஏதாவது பாதிப்பான்னு கேட்டேன், எனக்கு நிறைவாக இருக்குது மனசு, பாதிப்பு இல்லை. அப்போ வலிக்குமா மனசுக்குள்ளே கேட்குது, சாகும்போது வலிக்குமா? ஒரு மனசில் அது எப்படி வலிக்கும், உனக்கு தான் குளோரோ இது கொடுத்து, என்னது குளோரோஃபார்ம் இல்லையே, அனஸ்தீசியா பேர் வந்து போச்சு, மயக்கம் கொடுத்தனா பண்ண போகிறாங்க, நான் மயக்கத்திலே போயிட்டா பிரச்சனையே இல்லை. ஆகா நல்லது, மரணத்தை மகிழ்ச்சியாக ரெடி பண்ணிவிட்டு உள்ளே போனேன். அப்படி ஸ்ட்ரெச்சரில் போகும்போது நர்ஸுக்கெலாம் டாட்டா கட்டியா, ஒய்ஃப் சொல்லுங்க சும்மா இருங்க காட்டாட்டெல்லாம் கட்டேன், அங்கே ஒரு வேட்டி. அப்புறம் இன்னும் பாருங்கள், ஆப்ரேட் பண்ணி முதல் 2 நாள் அடுத்த 2 நாள்னு இருக்குது. முதல் 2 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரிட்டிக்கல் கேர் யூனிட்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பிறகு தான் இன்டென்சிவ் கேர் யூனிட். கிரிட்டிக்கல்னால் என்ன, டாக்டருக்கே தெரியாது போனாலும் போயிடும், அதுக்கு பிறகு தான் கிரிட்டிக்கல். ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸ் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில், அப்சர்வ் பண்ணி இன்னும் போகாத தெரிஞ்ச பிறகு தான் இன்டென்சிவ் கேர் யூனிட் போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் ரூமுக்கு அனுப்புவாங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். அந்த முதல் 48 மணி நேரத்தில் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் நான் படுத்திருக்கேன், மோர் செடக்டிவ், போதமே இருக்கக்கூடாது, ஆனால் எனக்கு போதம் இருக்குது. 2 பேர் பையங்களை பேசிக்கிறாங்க, இந்த இந்த கேஸை வந்து கவர்மெண்ட் கவனிக்கிறோம், பீட் சரியில்லை, டாக்டர் வேறு சொல்லியிருக்கிறாரு, அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க, என் காதில் கேட்குது, எப்படி இருக்கும் கொஞ்சம் எண்ணி பாருங்க. இது போனாலும் போகும் கேஸு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு நான் அங்கே அமிர்தா இன்ஸ்டிடியூட் கொச்சினில் நடக்குது, அப்போ இதை காதில் கேட்டுட்டு உடனே கான்சியஸ் ஓப்பன் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடக்குது, எனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, இது போனாலும் போகணும்னு பேசிகிட்டு இருக்காங்க, இது எதனால் எனக்கு நிகழ்ந்தது, இந்த மாதிரி இது பிராப்தமாக என்ன, இதுதான் உன் பிராப்தம். உடனே ஒரு மனசு, இது இறையின் சித்தம்ங்கிறது, முதல் முறையாக பிராப்தம் சித்தம் என்ற 2 வார்த்தைக்கு நான் ஆய்வு செய்த இடம் எது தெரியுமா, மரணப்படுக்கையில். ஆமாம், பிராப்தம்னா என்ன, சித்தம்னா என்ன? அப்போ நான் செய்த செயல்கள், என் முன்னோர்கள் செய்த செயலெல்லாம் பிராப்தம், நான் ஆப்ரேட் பண்ணி கடக்கணுங்கிறது இறையன் சித்தம். நான் என் பிராப்தத்தை ஏற்றுக்குவா, இறையன் சித்தத்தை ஏற்றுக்குவா, 2 ஒன்று தான். என்னுடைய செயல் இறைவனுடைய விளைவு, இறை விளைவாக வந்திருக்கு, இதை நான் என்ன செய்தாகணும், ஏற்றுக்கொள்ளணும் மனசுக்குள்ளே, ஐ ஆம் ரெடி டு லீவ், அக்செப்ட் இட். ஆனால் நான் போகலை, அது வேறு விஷயம். அப்போ மனசு என்ன ஆயிடுச்சு, உறுதி, எனக்கு உறுதி கொடுத்தது என்னுடைய மரண படுக்கை. ரமணருக்கு ஞானம் கொடுத்தது எது தெரியுமா உங்களுக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா, மரண படுக்கை. 14 வயசு பையன் ரமணனுக்கு ஞானம் கிடைத்தது அவனுடைய மரண படுக்கை பாவனை. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் மரணத்தை கட்டி யாரும் அஞ்சாதீங்க, மாற இன்னைக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் செத்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஓட்டுங்க, ஒன்றும் ஆயிடாது. நான் இப்படிலாம் நிறைய இடத்துல சொல்லும்போது ஒரு பையன் சொன்னான், ஐயா நெரு சொன்னால் நடந்துருமே, இது ஒரு சங்கல்பம் ஆயிராதா, நான் சொன்னேன் நெருப்புன்னு சொன்னால் நாக்கு சுற்றுமா, ஒன்றும் சுடாது, நெருப்பு நெருப்புன்னு சொல்லிட்டீங்க, அது மாதிரி செத்துட்டேன்னு சொல், 2 நாளைக்கு சொல், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் உனக்கு மரணமே இல்லை. வள்ளலார் சொல்கிறார், மரணமெல்லாம் பெருவாழ்வு சொல்லியிருக்கார் இல்லையா, மரணமெல்லாம் பெருவாழ்வு வாழலாம், எப்போ மரணத்தை வென்றால்.
மரணத்தை நீங்கள் வெல்லணும், இழப்புகளை நீங்கள் வெல்லணும். இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. இந்த உடலும் எனதில்லை, இந்த உயிரும் எனதில்லை, நான் இதெல்லாம் கடந்த பரமாத்மா. நான் ஜீவாத்மா அல்ல, நான் யார்? பரமாத்மா. அந்த நிலைக்கு நீங்கள் வரணுமானால் உங்களுடைய முதல் முயற்சி, முதல் சிந்தனை, எதுவும் எனது இல்லை. நான் வந்து சொன்னது மாதிரி சிந்தனை தான் தூண்ட முடியும். இனி நீங்கள் தான் வீட்டில் போய் என்ன செய்தாகணும், சிந்திச்சு எனது இல்லைங்கிற தீர்மானத்துக்கு வரணும். ஆனால் யார்கிட்டவும் சொல்ல வேண்டாம், வெளியில் காட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்குள்ள ஒரு பக்குவம், பக்குவம் ஆயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த நீர் பக்குவம் ஆயிடுச்சு, என்ன பக்குவம்? கொதிநிலை. உடனே அது என்ன ஆகிடும்? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது? ஆவி, நீர் ஆவி. அதனுடைய முந்தைய நிலை அடையுது. நீரின் முந்தைய நிலை என்ன? நம்முடைய முந்தைய நிலை என்ன? உங்கள் முந்தைய நிலை என்ன சொல்லுங்க? என்னம்மா சொல்லுங்க? இறைத்தன். நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? சுத்தவெளி. ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று கடைசியில் ஒரே ஒரு வழி. ரொம்ப சிம்பிள். நீ வேற எதுவுமே தியானம் கூட செய்ய வேண்டாங்க, லீவ் இட். உடனே தியானம் செய்யாமல் இருந்துடாது. அதுக்கு அர்த்தம் முதல் செய்ய வேண்டியது என்ன? எனது என்று எதுவும் இல்லைங்கிற முடிவுக்கு நீங்கள் வரணும். என்னைக்கு எனது இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டீங்களோ, நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன், அந்த நான் செத்து போயிடும், நான் இருக்காது. இந்த நிலையை அடைகிற போது உங்கள் மனதின் நிலை சமாதானம். சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான். இருக்குல்ல, சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான். சமாதானம் அடைகிறதுக்கு ஒரே வழி, என் கணவர் அப்படிலாம் இருந்தால் நான் சமாதானமாக இருப்பேன்னா அவர் இருக்க மாட்டார். உங்களுக்கு சமாதானம் கிடைக்காது. என் மனைவி அப்படிலாம் நடந்துக்கிட்டால் நான் சமாதானம் இருப்பேன், இருக்க மாட்டேன். அவள் எப்படி இருப்பா, அவளுக்கு எப்படி இருக்க தெரியுமோ அப்படி இருப்பாள். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் அங்கே வேலைக்கு ஆகாது. சரிதானே? அப்போ சமாதானங்கிறது ஒன்று தான். கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், தொழில் இருக்கலாம், தொழிலாளர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இது கடல் போல. ஆனால் எதுவும் எனது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிச்சுக்கிட்டு உங்களை அப்படியே தனியாக ஒதுக்கணும். நீங்கள் பி அலோன். வள்ளலார் சொல்கிறார், பி அலோன், தனித்திரு. உடல் ரீதியாக இல்லை, மனோ ரீதியாக. பி அலோன், தனித்திரு. பசித்திருன்னு இருக்கார் அர்த்தம். ஞானத்துக்காக, ஞான பசி. அது அடையணுமானால் விழித்திரு, பி அவேர். எதுவும் எனது இல்லைங்கிற அவேர்னஸ். ஒரே ஒரு அவேர்னஸ் தான், நத்திங் இஸ் மைன், ஸோ ஐ ஹவ் நோ ரைட் டு கிளைம். நான் எதுவும் உரிமை கொண்டாடுறதுக்கு இல்லை அப்படின்னு பக்குவம் அடைஞ்சிட்டிங்கன்னா அந்த ஒரு பக்குவம் போதும், சமாதானம் கிடைச்சிரும். அப்புறம் அப்படியே கண்ணை மூடி சும்மா இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு நான் 2 நிமிஷம் இருக்க சொன்னேன், இருந்தீங்களா? இருக்க முடிஞ்சுதா? இருந்து பழகு. நீங்கள் இந்த பக்குவம் அடைஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு நல்ல சத்சங்கத்தை உருவாக்குவோம். அங்கே பேச்சுக்கு இடமே வேண்டியதுனால நீங்கள் சமாதானம் அடைஞ்சாச்சு, இனி பேசுக்கு ஒன்றும் இல்லை. வெறும் தவம், சுத்த மோன நிலையில் தவம். மாஸ்டர் என்ன பண்ணுவார், தன்னுடைய எதை வெளியில் அனுப்புவார், அமைதி அலையை அப்படியே அவர் பரப்புவார். நீங்கள் அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா அமைதி சிக்கிக்கும். ஆனால் சமாதானம் இருக்கணும், மனசுக்குள்ளே என்ன இருக்கணும், சிக்கிறோம். உங்களுக்குள்ளே ஒரு சமாதி நிலை வரும், கூட இருக்கணும், குரு கூடயே இருக்கணும். சமாதியை நீங்கள் அடையிறீங்க. ஒரே ஒரு தடவை தீ சுடுங்கிறதுக்கு எத்தனை தடவை தொட்டு பார்க்கணும், தீ சுடுங்கிறதுக்கு எத்தனை தடவை தொட்டு பார்க்கணும்? போதுமா? சந்தேகமே இருக்காது, ஒரு தடவை தொட்டு பார்த்தா போதும். அவர் ஒரே ஒரு தடவை நீங்கள் சமாதிக்குள்ளே நுழைஞ்சிட்டு வந்தீங்கன்னா போதும். சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறாங்க, அது ஃபுல்லாக தெரியாது, ஏக் சத்தோரி. ஒரு க்ஷணம், சத்தோரினா க்ஷணம், ஒரு க்ஷணம் போதுங்கிறாங்க. ஒரு க்ஷணம் போதும் உணர்றதுக்கு. ஆனால் அந்த ஒரு க்ஷணம் எப்போ? அங்கே தான் ஒரு கூட்டுத்தவத்தில் மாஸ்டர் வந்து அவர் ஸ்ப்ரெட் பண்ணணும். எதை ஸ்ப்ரெட் பண்ணணும்?
அவருடைய ஃபீல்டு அவர் அவருடைய அமைதி களம் ஃபீல்டு தான் என்ன களம் அமைதி களத்தை வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணணும் நீங்கள் அதுக்குள்ளே உட்காரணும் யார் சமாதானம் அடைந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு சரம் கிடைச்சது கிடைச்சாச்சு இல்லையா இனி அவர் எங்கே உட்கார்ந்தாலும் அவருக்கு கிடைக்கும் எங்கே உட்கார்ந்தாலும் கண்ண முடியும் அப்படி நினச்சா போதும் சனத்தில் கிடச்சிடும் அவ்வளோதான் ஞானம் கிடைச்ச பிறகு உங்களுக்கு குருவும் தேவையில்லை வழிகாட்டியும் தேவையில்லை நீங்களே சிந்திச்சுக்கலாம் எப்படி வாழணும் என்ன செய்யணும் எதை செய்ய வேண்டாம் நீங்களே முடிவெடுக்கலாம் அப்புறம் நீங்கள் தான் வழி யூ ஆர் யுவர் ஓன் வே நத்திங் எல்ஸ் அதுக்கு பிறகு தான் முக்கியமாக சொல்லக்கூடிய கர்மமே வருது கர்ம யோகம் சொல்கிறாங்க இல்லையா மகரிஷி அறம் நின்று வாழ் கர்மம் புரி கிருஷ்ணன் குருஷேத்திரத்தில் அர்ஜுனன் என்ன பண்ணுறான் அர்ஜுனன் என்ன பண்ணான் தெரியுமா போர் செய்ய மறுக்கிறான் கதை தெரியும் தானே எல்லாத்தையும் வில்லையும் அம்பிக்களை போட்டுறான் நான் போர் செய்ய மாட்டேங்கிறான் கிருஷ்ணன் கேட்குறான் என்னப்பா ஆச்சு உனக்கு வீட்டிலேருந்து சண்டை போடுதுன்னு வந்த நீ நானும் உனக்கு தேரோட்டிட்டு வேற வந்திருக்கிறேன் இங்கே வந்து ஏன் மறுக்கிறேங்கிறான் அப்போ அவன் சொல்கிறான் அர்ஜுனன் கண்ணா இங்கே நிற்கிறதெல்லாம் யார் எல்லாம் என் பங்காளிங்க மாமா குரு இவங்கள்லாம் என்னுடைய உறவினர்கள் இவர்களை கொன்று இந்த நாட்டை ஆண்டு என்ன பயன்னு கேட்குறான் உடனே கிருஷ்ணன் சிரிச்சிரே சொல்கிறான் அடே அர்ஜுனா அப்போ இவங்களாம் அவன் சொந்தக்காரர்களாம் இல்லைன்னா நீ கொலை செய்வியான்னு கேட்கான் இந்த சம்பாஷணை நல்ல இடம் கொடுத்து கவனிக்கணும் சாதாரண சம்பாஷணை அல்ல இது அர்ஜுனா அப்படின்னா இவங்கள்லாம் வேறு யாரோ இருந்தால் நீ கொலை செய்வியா ஏன் உன்னை நல்லவனாக காட்டிக்கிற ஓ ஆளுனா செய்ய மாட்டேன் அடுத்தவனே செய்வேன்னா நல்லவனை என்ன செய்யணும் யாரோ இருந்தாலும் செய்யக்கூடாது ஆகவே நீ ஒன்று நல்லவன் இல்லைங்கிறான் அதனால்தான் கதையில் என்ன வரும் சொர்க்கத்துக்கு போகும்போது தர்மனையே ஒரு நாயையும் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவான் அர்ஜுனன் என்ன பண்ணுவான் தெரியுமா நரகத்தில் ஒரு நாள் போட்டுக்கிட்டு தான் அப்புறம் சொர்க்கத்து கூட்டு போவான் ஏன்னா அர்ஜுனன் நல்லவன் இல்லை நாம் நினைக்க மாதிரி அவன் எந்த ஊருக்கெலாம் போகிறோம் அங்கெல்லாம் ஒருத்தையே வச்சுக்குவான் தெரியுமா உங்களுக்கு அப்படிலாம் இருக்குது கதை இல்லை அது போட்டோம் ஏன் அர்ஜுனா ஏன் அவன் கர்மத்தை செய்ய மறுக்கிறேன் அவனுக்கு பதில் சொன்னான் அப்போ அடுத்தவனா நீ கொலை செய்வியான் உடனே அர்ஜுனனுக்கு ஒரு குற்ற உணர்வு அப்படி தான் தோணுது ஏன்னா என்ன செய்வேன் எனக்கு குழப்பமாக இருக்குது கண்ணா என்னை தெளிவுபடுத்துங்கிறான் அவன் சரண்டர் ஆகிறான் அர்ஜுனனுக்கு ஆமாம் நீ சொன்ன போது எனக்கு குழப்பமாக இருக்குது ஏன் சொந்தக்காரனை மட்டும் கொலை செய்ய மாட்டேன் அடுத்தவனை கொலை செய்வேன்னா அது என்ன நியாயம் எனக்கு குழப்பமாக இருக்குது நீ எனக்கு ஏதாவது சொல் அப்படின்னு சரி இப்போ தான் அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு சீடனாக மாறுறான் அது வரைக்கும் தேரோட்டி இருந்த சாரதி இப்போ அவனுக்கு குருவாக மாறுறாரு அவனுக்கு உபதேசம் கொடுக்குறார் நிறைய உபதேசம் கொடுக்குறார் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து 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 இப்போ நான் சொன்னதெல்லாம் ஆகவே இவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா அதே தான் அவனை கொண்டு கொடுக்குறார் ஆகவே இவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல ஒன்று ரெண்டாவது அங்கே நிற்கான துரியோதனன் அவனுடைய உடலை ஒன்று நீ மாய்க்கலாம் ஆனால் அவனை மாய்க்க இயலாது ரெண்டாக பிரிக்கிறார் துரியோதனின் உடலை நீ மாய்க்கலாம் துரியோதனனை அவனை நீ மாய்க்க இயலாது ஆன்மாவை என்ன செய்ய முடியாது ஆன்மா இஸ் அன்டச்சபிள் எதனாலேயும் தீண்ட முடியாது உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது சொல்லி ஆத்ம போதனை கொடுத்து ஆன்மானா என்னன்னு சொல்கிறான் சொல்லிட்டு ஆகவே அர்ஜுனா இந்த நான் இருக்கிறதே சுயம் அது நீ நினைப்பது போல உடல் மன இயக்கத்திற்கு உட்பட்டதல்ல அது உடலுக்கு உட்பட்டதல்ல மன இயக்கத்திற்கு உட்பட்டதல்ல அது ஆத்மானந்த சுரூபங்கிறான் ஆத்மானா என்ன எல்லையற்ற ஆனந்த சுரூபம் ஆகவே இந்த நான் உடல் மன இயக்கத்திற்கு உட்பட்டதல்ல அது ஆத்மானந்த சுரூபம் என்னை தவிர்த்து பிரிது ஒன்றும் இல்லை பிரிது ஒன்றினால் எனக்கு பாதிப்பும் இல்லை வசனம் புரியுதா இந்த இடத்துக்கு அர்ஜுனன் வந்த பிறகு ஆகவே அர்ஜுனா கொலை செய்யுங்கிறான் அது அர்த்தம் என்ன அர்ஜுனன் யார் சத்திரிய குல திலகன் சத்திரியனுக்கு என்ன தொழில் போர் புரிதல் கொலை செய்தல் ஆகவே உன் கர்மத்தை செய்யுங்கிறான் இப்போ நாமெல்லாம் இன்னும் நம்ம கர்மத்தை செய்ய ஆரம்பிக்கலை தெரியுமோ
பிள்ளை பெற்றதுனால வளர்க்குறீங்க, கேட்ட கடமை. இன்னும் நம்ம யாருமே உண்மையான கர்மத்திற்குள்ள நுழையலை. எப்போ கர்மத்துக்குள்ள நுழைய முடியும்? ஞானம் பெற்றால்தான் கர்மயோகம். அர்ஜுனன் ஞானம் பெறலை, கர்மத்தை மறுக்கிறான், ஞானம் பெறுகிறான், கர்மத்தை செய்கிறான். வள்ளுவர் அதை சொல்கிறார். எப்போ கர்மம் செய்ய முடியுங்கிறது, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையின் உட்பட்டே. என்ன அர்த்தம்? தவம் செய்யாதவங்க ஆசையினால் துன்பம் தரும் செயலை செய்வார்கள், கர்மத்தை செய்வார்கள். தவம் செய்து உணர்ந்தவர்கள் கர்மம் செய்வார்கள்னா துன்பம் தராத எல்லோரும் பயன்பெறக்கூடிய கர்மம், நிஷ்காமிய கர்மம் புரிவார்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த ஞான நிலைக்கு வருகிற வந்த பிறகுத்தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கர்மம் செய்ய போகிறீங்க. இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்க? இதுவும் ஒரு கர்மம் தான். இது கர்மம், அது கர்மம், ஒரே வார்த்தை தான். சரிதானே? புரியுதா? அந்த கர்மம், அந்த கர்மம் செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கிற பெருமை இருக்கு இல்லையா? அப்பா ஆமாம், நேற்று செல்வின்ற சொன்னேன், நான் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன் மகிழ்ச்சியாக இருக்கேன்? நான் நிஷ்காமிய கர்மம் புரிவதாக என் ஆள் மனம் சொல்லுது. எந்த பலனையும் எதிர்பார்க்கலை. போகிற இடமெல்லாம் எல்லோரும் வியப்பாக பார்க்குறேன், அவங்களுக்குள்ளே என்னவோ நடக்குது, நடக்குது இல்லை. அப்போ என் மனசு சொல்லுது, எதையோ இவ்வளோ குழப்பியாச்சு, தூண்டி விட்டாச்சு. தூண்டினது நிச்சயமாக கொழுந்து விட்டு எரியும், அதை நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அது எரியும். எனக்கு அந்த பலனை பற்றி அக்கறை இல்லை. ஏன்னா அவர் சில டைமில் நானும் செல்வன் உட்காந்து பேசிட்டு, ஏங்க எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்கோம். நேற்று கூட கேட்டார், ஏங்க இந்த சபை எப்படி இருந்தது வீட்டுக்கு வந்தது, நேற்று போன ஊரில் ஏதோ ஒன்று சொன்னேன்னு வச்சுக்கிடுங்க, எப்படி இருந்தது. அப்போ அவருடைய ஆவல் என்ன? அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? ஏன்னா அவர் கோஆர்டினேட் பண்ணி ஒரு வாரம் பேங்கில் லீவ் போட்டிருக்கார். பேங்கில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, லீவ் கொடுக்க மாட்டாங்க, எடுக்கவும் மாட்டாங்க, ரொம்ப அத்தியாவசியம் எடுப்பாங்க. சார் வராருன்னு ஒரு வாரம் லீவ் போட்டு எனக்கு கார் ஓட்டிட்டு திருப்பூருக்கும் அவினாசிக்கும் சிறுமுகைக்கும் இப்போ அப்படி இப்படி கூட்டிகிட்டு போகிறார். நேற்று கேட்குறார், எங்கள் இன்னைக்கு சபை எப்படி இருக்கு, நீங்கள் எதனா சொல்லணும். அப்போ அவருக்கு மனசில் என்ன இருக்குது? என்ன இருக்குது சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு பலனை எதிர்பார்க்கிறார். நான் சொன்னேன், அதெல்லாம் வேண்டாம், பலன்லாம் நமக்கு வேண்டாம். காது இருக்கிறவன் கேட்கட்டும், கண் இருக்கிறவன் பார்க்கட்டும், நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இனிமேல் நீங்கள் பார்க்காதீங்க, நீங்களும் பயிற்சி நடத்துகிறெல்லாம் என்ன பலன்னு பார்க்காதீங்க. உங்களுடைய கர்மம் நிஷ்காமிய கர்மமாக இருக்கட்டும், பலனை மட்டும் செய்யுங்க. ஒரு நேரம் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன், ஒன்றாக போகுது. இயேசுவை நாலாம் அன்னைக்கு சிலுவையில் அறைய போகிறாரு. 2000 அரைஞ்சாச்சு, இப்போ அன்னைக்குள்ள காலத்தில் உங்களை கூட்டுட்டு போகிறேன். நாலாம் அன்னைக்கு அறைய போகிறார். உடனே இயேசு அப்படியே இருக்கார், சங்கடப்படலை. சரி, 4 அவருக்கு அப்போ 33 எவ்வளவோ சொன்னேன், யாரும் அவ்வளோ சரியாக புரிஞ்சுக்கிடலை. ஒரு 12 தெரியாதனமாக வந்து சேர்ந்துருக்கான் சொல்லி அதை 12 கூப்பிட்டு ஒரு இரவு உணவு விருந்து வைக்கிறார். த லாஸ்ட் சப்பர் டேன்னு சொல்லி பைபிள்லேயே இருக்குது, த லாஸ்ட் சப்பர் டே, இறுதியான இரவு உணவு விருந்து கொடுக்கார். எல்லோரும் அந்த டேபிள், நீங்கள் அதை சில படத்தில் பார்த்துருக்கீங்க, ஜீசஸ் இப்படி இருப்பார், டேபிளை சுற்றி எல்லாம் உட்காந்துருப்பார், விருந்து கொடுக்குறார். சொல்கிறார், பாரு நாளானங்க நான் போயிடுவேன், நீங்களாம் அசத்தியாக இருந்துடாதீங்க, நீங்களெல்லாம் ஆளுக்கு ஒரு நாட்டுக்கு போய், வெளிநாட்டுக்கு போக சொல்கிறார், ஆளுக்கு ஒரு நாட்டில் போய் என் நற்செய்தியை பரப்புங்கள் அப்படிங்கிறார். அப்போ ஒரு சீடன் எழுந்திரிச்சு கேட்குறான், உங்கள் நற்செய்தி இந்த ஊர்லேயே ஈடுபடலையே, வெளிநாட்டில் எப்படி ஈடுபடும்? ஒருத்தன் இன்னொருத்தஞ்சு கேட்குறான், உள்ளூரில் உங்களுக்கே இந்த கதி, வெளியூரில் போய் சொன்னால் எங்கே கதி? கேட்குறான், ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறான். ஜீசஸ் ரொம்ப சீரியஸாக தான் இருப்பார். அவர் அந்த டேபிளை பார்த்துட்டு, இல்லைப்பா, நீ எந்த நாட்டுக்கு செல்கிறாயோ அந்த நாட்டின் மொழி உனக்கு இயல்பாக வர கடவாயாக நான் ஆசீர்வாதம் கொடுக்குறேன். மொழி தெரியாதுன்னு கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு அடுத்ததாக சொல்வார், உனக்கும் ஒரு சிலுவை காத்து கொண்டு இருக்கிறதுங்க.
எப்படி சமாதானப்படுத்துற காத்து கொண்டிருக்கிறது. நீ அதை எதிர்கொண்டு செல். நான் உங்களுக்கு சொன்னேன், மரணம் காத்து கொண்டிருக்கு. அதை நீங்கள் அதே தான் இயேசு சொல்கிறார், மரணம் உனக்கு சிலுவை காத்து கொண்டிருக்கிறது, அதை எதிர்கொண்டு செல். ஆனாலும் என் நற்செய்தியை பரப்பு சொல்லிட்டு அடுத்ததில் சொல்கிறார், நீ அவனுக்கு கேட்பானா கேட்க மாட்டானா புரியுமா புரியாது அதெல்லாம் பார்க்காத, நீ விளைநிலத்தை பாராதே விதைத்து கொண்டே செல் அப்படிங்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ விதைக்கிற விதைகளில் சில விதைகள் விளைநிலத்தில் வளரலாம். விளைநிலம்னா என்ன? பாறையின் இடுக்கில் வளரலாம். சில விதைகள் பாறையில் வளரலாம் சொல்லி சொல்கிறார். நீ விதைத்த விதை விளைநிலத்தில் விழுந்த விதை என்னாகும்? முளைக்கும், பயன் தரும். பாறையின் இடுக்கில் விழுந்த விதைகள் என்னாகும்? முளைக்கும், பலன் தராது, கொஞ்சம் வளரும். பாறையில் விழுந்தது முளைக்கவே செய்தது, என்ன ஆயிடுச்சு? வீணாயிடுச்சு. அப்படி கருதாதேங்கிறார் இடத்தால் அவரே சொல்லிட்டு, பாறையில் விழுந்த விதை வீணாகி விட்டது அப்படி கருதாதே, அதை ஒரு காகம் தின்னும், விளைநிலத்தில் எச்சமாக இடும், அது முளைத்து விடுன்ட்டார். எப்படி இருக்குப்பா, எப்படி இருக்கு? இதெல்லாம் படிக்கிற போது